பேர் தேவசீமா. நான் வந்து நித்திய ப்ரேயர் ஹவுஸ்க்கு எப்போதும் நான் போய்கிட்டுருக்கேன், வாரம் வாரம் போவேன். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு எல்லாரும் கேட்டிருப்பீங்க அந்த செய்தியை. எனக்கு வந்து சாப்பிடும்போது தொண்டையில் அடித்து முடியாமல் போய் ஒரு அற்புத ஆண்டவர் செய்தார் அந்த இடத்துல சுகமானேன். அதே இடத்துல நான் சுகமானேன். ஆனால் சிஸ்டர் சுமிதா கிட்டே வந்து தான், அந்த சேர்ச்சுக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து சுகமானுச்சு, இந்த அற்புதமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் சிஸ்டர் சுமிதா கிட்டே எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கி பழகிற ஒரு பேசுகிற ஒரு அனுபவம் எனக்கு வரல. ஆனாலும் நான் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சேன் சிஸ்டர் சுமிதா கிட்டே. அப்போ அவங்க எனக்காக ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தின் மூலயமா நான் அப்படியே ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். என் உடம்பு கூட ஒரு மாதிரி ஆட்டம் கொடுத்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு மனசில் ஒரு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரு சுகமான மாதிரி இருக்குது, மனசில் எந்த பாரமும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாம் தேவன் எடுத்துக்கிட்டாரு என்னோடய பாரத்தை எல்லாம். அது மூலமா எனக்கு இப்போ மனசில் ஒரு சமாதானம் இருக்குது. அதற்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். டாக்டர் சுமிதாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாம் இயேசுவுக்கே மகிமை.